2022 ஆம் ஆண்டு ரயில்வே துறையில் ஸ்டேஷன் மாஸ்டர் உள்ளிட்ட அலுவலக பணிகளுக்கான எழுத்து தேர்வு அறிவிக்கப்பட்டது. அந்த தேர்வுக்கு தமிழ்நாட்டிலிருந்து விண்ணப்பித்த இளைஞர்களுக்கு அந்த தேர்வை ஜம்மு காஷ்மீர், ஹரியானா, திருவனந்தபுரம் போன்ற வட மாநிலங்களில் வந்து எழுத வேண்டும் என்று சொல்லி தேர்வு மையங்கள் அங்கே அமைக்கப்பட்டிருந்தது. அதை கண்டித்து தேர்வு மையங்களை தமிழ்நாட்டிலேயே அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அனைத்து கட்சிகளின் சார்பிலே ரயில் நிலையத்துக்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அப்போது வாய் வழியாக காவல்துறை நடத்துவதற்கு அனுமதித்துவிட்டு தற்போது அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் சட்டம் ஒழுங்கு கெட்டது, கோவையின் அமைதி சீர்குலைந்தது என்று காரணம் சொல்லி எங்கள் மீது வழக்கு தொடுத்து வருகிற 28ஆம் தேதி நீதிமன்றத்திலே ஆஜராக வேண்டும் என்று சொல்லி 48 பேருக்கு எங்களுக்கு அழைப்பாணை அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். இது முற்றிலும் தமிழர்களுக்காக போராடிய இயக்கங்களை சிதைக்கின்ற இயக்க தோழர்களை கடுமையாக தண்டிக்கின்ற வழி. அதே நேரத்திலே சட்டம் ஒழுங்கை பற்றி சொல்லுகின்ற இதே காவல்துறை கடந்த 25 ஆண்டு காலமாக கோவையின் மிக மிக முக்கியமான பகுதியாக எல்லோராலும், அதுவும் காவல்துறையால் குறிப்பிடப்படுகின்ற ரத்னசபாபதிபுரம் என்ற பகுதியிலே திவான் பகதூர் சாலை, அந்த சாலையிலே 25 ஆண்டு காலமாக அத்வானிக்கு அங்கேதான் வெடிகுண்டு வைத்தார்கள், சில பேர் இறந்து போனார்கள், நினைவஞ்சல் செலுத்துகிறோம் என்ற பெயரிலே 25 ஆண்டு காலமாக பெரிய மேடையை போட்டு பாரதிய ஜனதா இந்து முன்னணியை சார்ந்தவர்கள் ஆயிரக்கணக்கில் கூடுகின்றார்கள். அதற்காக 2000க்கு மேற்பட்ட காவலர்கள் வெளி மாநிலங்களிலிருந்து, மாவட்டங்களிலிருந்து வரவழைத்து துணை இராணுவ படையெல்லாம் அழைத்து வந்து கோவையை ஒரு வார காலம் அல்லோல கல்லோலப்படுத்துகின்றார்கள். அந்த காலகட்டத்தில் கோவையில் உண்மையிலேயே மக்கள் நிம்மதியோடு, மன நிம்மதியோடு இருக்க முடியாத அளவுக்கு அந்த காரியங்கள் நடக்கும். அப்போதெல்லாம் கெடாத சட்டம் ஒழுங்கு, அப்போதெல்லாம் கெடாத கோவையின் அமைதி, தமிழர்களுக்காக, தமிழ் இளைஞர்களுக்கு கோவையில் தமிழ்நாட்டிலே தேர்வெழுத அனுமதியுங்கள் என்று கேட்டது குற்றம் என்று காவல்துறை சொல்லுகிறது. அதேபோல் காசிக்கு மோடி அவர்கள் வாக்குக்காக தேர்தலை மனதிலே கொண்டு தமிழ்நாட்டிலிருந்து காசிக்கு ரயில்களை விட்டார், காசு இல்லாமல் விட்டார். அப்போது நாங்கள் குரல் கொடுத்தோம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதே இந்து மதத்தின் புண்ணிய ஸ்தலங்களாக மக்கள் நினைக்கின்ற, பக்தர்கள் நினைக்கின்ற ராமேஸ்வரம், திருச்செந்தூர் போன்ற தென் மாநில பகுதிகளுக்கு கோவையிலிருந்து ரயிலே விடவில்லை, ரயிலே இல்லை என்று, அதற்கு ரயில் காசு தருகிறோம், ரயில் விடுங்கள் என்று அதுக்கும் ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தினோம். இந்த இரண்டுக்கும் இப்போது எங்களுக்கு வந்து நீங்கள் செய்தது குற்றம், கோர்ட்டுக்கு வாருங்கள் என்று அழைப்பு வந்திருக்கின்றது. ஆனால் நாங்கள் அதை ஏற்க மாட்டோம். நாங்கள் நீதிமன்றத்துக்கு அந்த அழைப்பு ஆணையை ஏற்று நீதிமன்றத்துக்கு செல்ல மாட்டோம். வேண்டுமானால் அங்கே நீதிமன்றத்தில் எங்கள் மீது பிடி வாரண்ட் பிறப்பிப்பார்களானால் அதற்கும் தயாராக இருக்கிறோம். நேராக நாங்கள் சிறைக்கு செல்ல தயாராக இருக்கின்றோம். தமிழர்களுக்கு போராடியதற்கு இதுதான் பரிசு என்று சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். அதே நேரத்தில் காவல்துறை இப்படி சமூகத்துக்கும் மக்களுக்குமாக, தமிழர்களுக்காக, தமிழ்நாடு தமிழர்கள் என்று உணர்வோடு போராடுகின்ற இயக்கங்களை நசுக்குவதை, அதுவும் குறிப்பாக கோவை காவல்துறை நசுக்குவதை கைவிட வேண்டும். நிச்சயமாக இது அரசு கவனத்துக்கு சென்றிருக்கின்றதா என்று தெரியவில்லை. ஆனால் இந்த நிலை, இப்போது நாங்கள் எடுத்திருக்கின்ற நிலையின் மூலமாக அரசு கவனத்துக்கு செல்லும் என்று நினைக்கின்றோம். நிச்சயம் அரசு கவனத்துக்கு செல்லுமானால் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும்.